ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ربنا. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்று தரப்பட்ட இந்த தலைப்பு என்பது வித்திரியாவில் மியாராஜ். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியாராஜுக்கு பயணம் போன அந்த நிகழ்வு குறித்து வித்திரியா என்ன சொல்லுகிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு. மிக அற்புதமாக அழகாக நம்முடைய பாட்டனார் சதகத்துல்லா அப்பா அவர்கள் வித்திரியாவில் மிக அற்புதமாக சொன்ன அந்த செய்திகளை வித்திரியாவினுடைய ஷரஹாக விரிவாக்கமாக இருக்கக்கூடிய இத்ரியா மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் சில பகுதிகளை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்பாவினுடைய இந்த இலக்கிய போங்கு என்பது ஒரு வித்தியாசமானது. ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மியாராஜை பற்றி அவர்கள் சில குறிப்புகளை தருகிறார்கள். காஃபியத்துல் அலிஃப் அலிஃபிலேயே மூன்றாவது கண்ணியிலேயே சரா நஹவ மௌலாஹு வக்கத்தரக்கத்துனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கவி, அடுத்து நான்காவது அடி, ஐந்தாவது அடி, ஆறாவது அடி என்று சில கவிதைகளிலும், இதற்கு பின்னாலும் கூட வேறு காஃபியாக்களிலும் கூட அவர்கள் இந்த மேராஜை பற்றி அவர்கள் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய மொத்தத்தை ஒன்றுபடுத்தி அதிலிருந்து ஒரு பகுதியை உங்கள் முன் நாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆங்காங்கு சொல்லப்பட்ட அந்த தகவல்களை எல்லாம் ஒரு சேகரமாக ஆக்கி அதனுடைய வாயிலாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்பதை இத்ரியா என்ற அதற்கு ஷரஹு எழுதியிருக்கக்கூடிய பெருமகனார் அதை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பகுதியே நீண்ட பகுதி. அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்ஷா அல்லாஹ் இங்கே நாம் சொல்ல இருக்கிறோம். மியாராஜை பொறுத்தவரை அல்லாஹ் சில வசனங்களை குறிப்பிடுகிறான். அந்த வித்ரியாவினுடைய செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் மிக தூய்மையானவன், தன்னுடைய அடியாரை அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம் என்று மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளியில் இருந்து மதீனா அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்தல் மக்கத்தஸ் வரை அவன் இரவிலே வழி நடத்தி சென்றான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இரவிலே வழி நடத்தி சென்ற அந்த நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த பைத்தல் மக்தஸ் எப்படிப்பட்டது என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது பாரக்னா ஹவுலஹு அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த பைத்தல் மக்தஸை சுற்றி நாம் அபிவிருத்தி செய்திருக்கிறோம், பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான். பல்வேறு செய்திகளும் கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் அந்த வித்ரியாவில் தரப்பட்டிருக்கிறது. வித்ரியாவிலும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது பல கேள்விகள். இருக்கும் பள்ளிகளிலேயே மிக உயர்ந்த பள்ளி என்று எடுத்துக்கொண்டால் பைத்துல் முகத்தஸ்,
காபத்துல்லா பைத்தல் மக்கதஸை விட சிறந்தது காபத்துல்லா தான். அப்படி காபத்துல்லா இவ்வளவு மஸ்ஜித் நபவி அப்ப இல்ல, அந்த சமயத்தில் மஸ்ஜித் நபவி எழுப்பப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு போகல, ஹிஜ்ரத் போக முன்பாக நடந்த நிகழ்வுதான் மியராஜ். எனவே பைத் மஸ்ஜித் நபவி இல்லாத ஒரு காலம், ஆனால் காபத்துல்லா இருக்கிறது. இந்த காபத்துல்லா பைத்தல் மக்தஸை விட முந்தியது. இன்னும் சொல்ல போனால் பைத்தல் மக்தஸை விட காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் என்பது பல மடங்கு சிறப்பு பெற்றது, பல மடங்கு சிறப்பு வாய்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலிருந்து அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக அவர்கள் புறப்பட்டு போயிருக்கலாமே, ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து அங்கிருந்து போக வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்படி பல கேள்விகள் வரும், அதற்கான விளக்கங்களை எல்லாம் இந்த இத்திரியா அழகாக சொல்லி காட்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது பாரக்னா ஹவுலஹு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்கிறார். என்ன பரக்கத்தங்கே இருக்கிறது என்றால், மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி 10,000 மேற்பட்ட நபிமார்களினுடைய மசாறுகள் இருக்கிறது, ஜியாரத் இருக்கிறது. 10,000 மேற்பட்ட நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்கிறான். ஆனால் இன்று அந்த பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற பகுதி இரத்த பூமியாக இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்த பொழுதிலும் அது பாரக்னா ஹவுலஹு தான், அல்லாஹ் அருளி இருக்கிறான், எனவே அது பரக்கத்து செய்யப்பட்டதுதான். நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறார்கள், வலிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள், அதே போன்று சஹாபிகள் அடங்கி இருக்கிறார்கள். அந்த புனிதமான பகுதிக்கு போய் வந்தவர்களுக்கு அதனுடைய மகத்துவம் என்ன என்பது தெரியும். அந்த வாய்ப்பை நசீபை அல்லாஹ் இந்த அடியானுக்கும் தந்தான். நானும் சென்று பார்த்தேன், ஒரு அற்புதம் அது, ஒரு அழகு நிறைந்த பகுதி அது. அவன் பாரக்னா ஹவுலஹு என்று சொல்வதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு இடம் அது. ஹைர், அந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட பைத்துல் மக்தஸுக்கு வருவதற்கு ஒரு காரணம், இரண்டு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, சூழ நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள், அது ஒரு ஜியாரத்தாக அமைகிறது. எனவே ஜியாரத்திற்காக வேண்டி ஒரு நீண்ட நெடிய தூரம் பிரயாணம் போகுவது அது அல்லாஹ்விற்கு விருப்பமானது. அவனுடைய நேசர்களை அவனுடைய நேயர்களை தரிசிப்பதற்காக செல்வது என்பது பிரியமானது என்பதை இந்த ஆயத்து நமக்கு சுட்டுகிறது. ஒன்று. இரண்டாவதாக, அங்கிருந்து வானத்திற்கு செல்வதற்கான வழி இலேசானது, அங்கிருந்து வானத்திற்கு செல்லக்கூடிய வழி இலேசானது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், இங்கிருந்து ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போகக்கூடிய பாதை வந்து நல்ல பாதை, ஆனால் கொஞ்சம் சுத்தி போனா நல்லா இருக்கும், ரோடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதை ஷார்ட் தான், குறுகிய பாதை தான், கிலோமீட்டர் கம்மி தான், ஆனால் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், ரோடு நன்றாக இருக்காது என்று சொல்வது உண்டு இல்லையா? அதுபோன்று காபத்துல்லாவிலிருந்து நேரடியாக வானத்துக்கு செல்வது என்பது கொஞ்சம் கடினமான பாதை உள்ளது, அது விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் பைத்துல் மக்தஸில் இருந்து வானிற்கு செல்வது என்பது இலேசானது. இன்னொரு காரணம் இருக்கிறது, வானத்தினுடைய வாசல் பாபுல் ஹஃபலா என்று அதற்கு பேர். வானத்திற்கு வாசல் இருக்கு, ஏறக்குறைய ஒரு 15 இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 15 முன்பாக ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலே ஒரு தலைப்பு போட்டிருந்தார்கள், இஸ்லாமிய பத்திரிகை இல்லை, பொதுவாக வரக்கூடிய மற்ற பத்திரிகைகள், அதிலே போட்டிருந்த தலைப்பு வானத்தின் வாசல், வாசல் இருக்கிறது வானத்திற்கு என்று அவர்கள் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே சொல்லிட்டாங்க, அவங்க வாசலை கடந்தானே போறாங்க, அப்பவே அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே வானத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வாசலுக்கு பெயரையும் அப்பா அவர்கள் அவர்களுடைய வித்திரியாவினுடைய ஷரஹிலே குறிப்பிடப்படுகிறது, பாபுல் ஹஃபலா, ஹஃபலா என்ற வாசல், பாதுகாப்பு வாசல் என்று அதற்கு பெயர். ஆக அந்த வாசல் எங்கே இருக்கிறது என்றால் பைத்துல் மக்தஸுக்கு நேரே இருக்கிறது. அப்ப சுத்தி போகிறனா இப்ப அந்த வாசலை போய் அடைவதற்கு சில சிரமங்கள் இருக்கும். இங்கே பைத்துல் மக்தஸிலிருந்து நேரே போவது என்பது மிக லேசானது. இன்னொன்றையும் நாம் பார்க்கலாம். இந்த விஞ்ஞான பூர்வமாக இன்றைய காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க,
எத்தனையோ விண்கலங்களை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. வானுக்கு எல்லா நாடுகளும் விண்கலங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்படி விண்கலங்களை அனுப்பக்கூடிய அந்த நாடுகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அங்க மேல கிளம்பும். உதாரணமா இந்திய நாடு, இது இந்த நாட்டிற்கு உரித்தான அளவு தூரம் ஒரு தூரம் இருக்கிறது. அதற்கு பிறகு இன்டர்நேஷனல் வே தான் அது. இப்ப கடலை எடுத்துக்கொள்வோமையானால் நமது ஊருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கடலை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அகலப்பகுதி 27 கிலோமீட்டர் என்று இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 27 கிலோமீட்டர் தான். இங்கிருந்து காயல் பட்டணத்திலிருந்து இலங்கைக்கு செல்வதாக இருந்தால் இந்த வழியாக 27 கிலோமீட்டர், தூத்துக்குடி தூரம் கூட இல்லை. கடலினுடைய அகலம் இந்த பகுதியில் 27 கிலோமீட்டர். ஆக நமது ஊருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஊர் இலங்கையில எந்த ஊர் என்று சொன்னால் புத்தளம் என்ற ஊர். அது நேரா இருக்கு, சிலாபம் பக்கத்தில் புத்தளம் என்ற ஊர் இருக்கிறது. இந்த இரண்டு ஊர்களுக்கும் இடையே எடுத்துக்கொண்டால் 27 கிலோமீட்டர் என்று சொல்லும் பொழுது இங்கிருந்து 10 கிலோமீட்டர் உடைய பகுதி இந்தியாவினுடைய பகுதி. அது இந்தியாவினுடைய கடல், இந்தியாவினுடைய எல்லை. அந்த பகுதியிலே ஒரு 10 கிலோமீட்டர் இலங்கையினுடைய எல்லை. இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய 7 கிலோமீட்டர், உதாரணமாக கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாம், இந்த 7 கிலோமீட்டர் என்பது இன்டர்நேஷனல் வே. அது உலக பாதை, அது அது யாரும் உபயோகிக்கலாம், எந்த நாட்டு மக்களும் அதுல வரலாம், அந்த கப்பல் போலாம். ஆனால் இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே வருவதாக இருந்தால் இந்திய அரசினுடைய அனுமதியை பெற்றுதான் வர வேண்டும். அது போன்று அந்த பக்கத்திலே போவதாக இருந்தால் இலங்கை அரசினுடைய உத்தரவை பெற்று போக வேண்டும். இன்றைக்கு மீனவர் பிரச்சனைகள் நடப்பதெல்லாம் இதனால் தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்திய எல்லையையும் கடந்து இன்டர்நேஷனல் வே என்று சொல்லக்கூடிய உலக வழியையும் கடந்து அவர்கள் எங்க பகுதியிலே வந்து மீன் பிடிப்பதால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்திய மீனவர்களை நாங்கள் பிடிக்கிறோம், நாங்கள் சுடுகிறோம், கைது செய்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சரியா பிழையா என்று பேசுவதற்கு நான் வரவில்லை, அது உண்மையா தவறா என்று பேசுவதற்கும் நாம் வரவில்லை. ஆனால் அப்படி ஒரு வழி இருக்கிறது, இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் ஆகாயத்திலும் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை விமானங்கள் பறக்கிறது என்று சொன்னால் அது இந்திய எல்லைக்குள்ளால் அவர்கள் வருவதாக இருந்தால் இத்தனை மீட்டர்ஸ் இந்த வச்சிருப்பாங்க, இத்தனை மீட்டருக்கு உள்ளே பறப்பதாக, உதாரணமாக 35,000 மீட்டர். இந்த 35,000 மீட்டருக்குள்ளே அது விமானங்கள் வருவதாக இருக்குமே ஆனால் அவர்கள் என்ன செய்யணும், இந்திய அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய விமானம் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய விமான நிலையங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கு மேலே என்பது இன்டர்நேஷனல் வே. அந்த வகையிலே இந்த விண்கலங்களை அனுப்பக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை விண்கலங்களை அனுப்புறாங்க, அந்த ராக்கெட் அனுப்புறோம், இந்த ராக்கெட் அனுப்புறோம், அனுப்புறாங்களா இல்லையா, அந்த அனுப்பக்கூடிய ராக்கெட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் இப்படி போகும், இப்படி போய் அப்படியே என்ன செய்ய, இப்படி போகும், போய் அது எங்கே செல்கிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய எல்லையை கடந்து அது மேலே செல்கிறது. இப்போ அது இன்டர்நேஷனல் வே. அப்படி நேராக போகக்கூடியது எல்லாமே பைத்தல் முகத்தசுக்கு நேராக தான் வருது, வந்துதான் மேலே எழுந்து செல்கிறது. எல்லா விண்கலங்களும் அப்படித்தான் செல்லும். அப்படி செல்வதற்கான காரணம் என்ன என்றால் அங்கே ஏற்கனவே ஒரு பாதை போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மண்ணில் ஒரு மாட்டு வண்டி போயிடுச்சுன்னு வைங்க, நம்ம சைக்கிளை ஓட்டிட்டு போகிறதுக்கோ பைக்கை ஓட்டிட்டு போகிறதுக்கோ கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் பொதுவாக. ஆனால் ஏற்கனவே ஒரு தடம் போட்டு போயிருக்குன்னு வைங்க, அதுலேயே உருட்டிட்டு போகலாமா இல்லையா, கொஞ்சம் லேசாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியாராஜின் போது அவர்கள் அந்த பாதையை போட்டார்கள். அவர்கள் தான் முதலாவது அந்த பாதையை போட்டது. எனவே அவர்கள் போட்ட பாதையின் வழியாகத்தான் மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்களினுடைய விண்கலன்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆய்வு மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் அது மறைப்பவர்கள் மறைத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையும் யதார்த்தமும் அதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆக இந்த பாபுல் ஹஃபலா என்று சொல்லக்கூடிய வாசல் பைத்தல் மக்தசுக்கு நேராக இருப்பதின் காரணத்தினால் தான் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தல் மக்தசுக்கு வரவைத்தான். இது இரண்டாவது காரணம். முதல் காரணம் சொல்லிவிட்டோம், அல்லாஹ்வே சொல்றான் பாரக்கனா ஹவுலஹு, அதை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அங்கே நபிமார்கள் அடங்கியிருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் அந்த விளக்கத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அவர்களினுடைய தரிசனம், அவர்களுடைய ஜியாரத் என்ற அடிப்படையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த புனித மக்காவிலிருந்து பைத்தல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புனித பூமிக்கு அல்லாஹ் அழைத்து வந்து அங்கிருந்து என்ன செய்கிறான், இங்கே தன்னை சந்திப்பதற்காக அழைத்து செல்கிறான். இதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சங்கையான பெருமக்களே, இது அந்த அடிப்படையான ஒரு காரணம். இந்த நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய நான் அதை விவரித்து சொல்வதற்கு விரும்பவில்லை.
ஏனா அதற்கான நேரமும் இல்லை. அப்படியெல்லாம் முழு மேராஜினுடைய செய்திகளை சொல்வதாக இருந்தால் ஏறக்குறைய ஒரு 7-8 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு தகவல்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் விரித்து பேசுவதாக இருந்தால் 10-15 நிமிடம் மணி நேரங்களாக அது விரிந்துவிடும். எனவே அதையெல்லாம் நான் அஞ்சி சுருக்கமான மிக முக்கியமாக இந்த இத்திரியா வித்திரியாவினுடைய ஷரகு இத்திரியா சொல்லக்கூடிய அற்புதமான சில தகவல்கள் அதிலே நுணுக்கமான தகவல்கள் இருக்கிறது. மலக்கூத்தை பற்றி அப்பா அவர்கள் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். மலக்கூத்து என்றால் என்ன, வானிலே என்ன இருக்கிறது? ஏனெனில் வானுக்கு அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றதற்கு காரணமே லீ நுரிய ஹூமி நாயாத்தினா, நாம் அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. எவ்வளவு பெரிய அதிசயங்கள் இருக்கிறது, அற்புதங்களை நாம் எப்படியெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் நாம் அழைத்து சென்றோம் என்று குறிப்பிடுகிறான். எனவே அந்த அதிசயங்கள் அத்தாட்சிகளிலிருந்து ஒரு சில பகுதிகளையாவது நாம் பார்ப்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறது, அதை பார்க்க தான் அல்லாஹ் அழைச்சிருக்கிறான். அப்படி அழைத்திருக்கும் பொழுது அது பற்றிய தகவல்களை நாம் பேசுவதற்காக நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு முயற்சி எடுக்கிறோம். சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார் புராக் என்ற வாகனத்திலே. அழைத்து செல்லப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய நெஞ்சிலே நடந்த ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆபரேஷன் இவைகள் எல்லாம் இருக்கிறது. முதல் நாளே 2 மலக்குமார்கள் வந்து பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்களில் யார் என்பதெல்லாம் நீண்ட நேரம், அவர்கள் எங்கு படுத்திருந்தார்கள், எப்படி அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் விரிவான செய்திகள். அவைகள் அனைத்தையும் நான் விடுகிறேன். விடுத்துவிட்டு புராக்கிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றப்படுகிறார். அப்படி ஏற்றும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஏறி இருக்கிறாங்க. ஏறினதற்கு பிறகு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாக என்ன செய்றாங்க, வர்றாங்க. இந்த இரண்டு பேரும் புராக்கில் வரவில்லை, அது தெளிவாக விளங்கிக்கிடும். இந்த ரெண்டு பேரும் புராக்கில் வரல, ஏன்னா மலக்குமார்களே உலி அஜ்னிஹாங்கிறான் அல்லாஹ், அவர்களே ரெக்கை உடையவர்கள் தான், அவர்கள் பறந்து போறாங்க. மலக்குமார்கள் பறந்து போறாங்க. இந்த புராக்கி என்ற மிருகத்திற்கும் என்ன இருக்கிறது, இறக்கை இருக்கிறது. பின்னால யார், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறந்து வர முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எஸ்கார்டோட என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்படி போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்கள் மாத்திரம்தான் அந்த புராக்கிலே இருக்கிறார்கள். அந்த புராக்கினுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், அது வந்து குதிரை விட சற்று சின்னதாக இருக்கும், கோவேரி கழுதையை விட சற்று உயரமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படி ஒரு ஒரு தோற்றம், ஒரு அழகான தோற்றம் அது. அந்த புராக்கிலே அவர்கள் பிரயாணிக்கிறார்கள். ஏறுவதற்காக அவர்கள் முனைந்த பொழுது, புராக்கிலே ஏறுவதற்காக முனைந்த பொழுது அது கொஞ்சம் சேட்டை பண்ணியது, அப்படி அசைஞ்சு ஆடியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், புராக், உன் மீது ஏறுவதற்காக வருவது யார் என்று தெரிகிறதா, என்ன இப்படி ஒழுக்க குறைவாக நீ நடந்து கொள்கிறாய் என்று எச்சரித்த பொழுது அந்த புராக்கு சொல்லியது, நான் ஒழுக்க குறைவாக நடக்கவில்லை, மாறாக அவர்கள் என் மீது ஏற விடாமல் இடுப்பதற்காக ஒரு தந்திரம் செய்தேன், அதுவும் ஒரு அடிப்படை காரணத்தினால் தான். என்ன என்று கேட்கும் பொழுது, அவர்கள் என் மீது ஏற வருகிறாக, அதை நான் கொடுத்து வச்ச பாக்கியம், ஆனால் நான் ஏன் இந்த ஏற விடாமல் இப்படி ஒரு சேட்டை செய்தேன் என்று சொன்னால், நாளை மறுவுலகத்திலே அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லும் பொழுதும் என் மீது தான் ஏறணும், அப்படி ஒரு வாக்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த புராக்குக்கு அவ்வளவு அன்பு இருக்கிறது. புராக்குக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாதம் பட வேண்டும், அவர்கள் தன் மீது வாகனிக்க வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் ஆர்வமும் அந்த புராக்குக்கு இருந்திருக்கிறது. புராக்கை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு மிருகம் தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மிருகம் என்பதில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. அந்த அத்தகைய அற்புதமான அந்த புராக்கிலே, அதுக்கு ஏன் புராக்கு என்று வந்தது என்றால், பர்க் என்பதிலே இருந்து பிறந்த வார்த்தை தான் புராக். பர்க் என்று சொன்னால் மின்னல், அதனுடைய கண் ஒளி எங்கே படுகிறதோ அங்கே போய் அடுத்த எட்டை வைக்கும். அந்த கால் அவ்வளவு வேகமாக நீளும். நம்முடைய பார்வை அங்க தெரியுது, அந்த லைட் தெரியுதுன்னு சொன்னா நீனா தெருல நம்ம அங்க காலத்துக்கு வைக்க முடியுமா, முடியும், அது ஏழுமாது, முடியாது. நம்முடைய பார்வை செல்லும் அளவிற்கு நம்முடைய கால்களை வைக்க முடியாது. ஆனால் அந்த புராக்கி என்பது அதனுடைய பார்வையினுடைய அக்சன் நவர், அதனுடைய பார்வையினுடைய எல்லை எங்கே இருக்கிறதோ அதுவரை தன்னுடைய பாதங்களை வைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கது. அதனால் தான் அது மின்னல் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்த புராக் என்ற பெயர் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறார். இடையிலே நிறைய காட்சிகள், அந்த காட்சிகள் அனைத்தையுமே விடுகிறேன். ஏறக்குறைய அந்த காட்சிகளினுடைய எண்ணிக்கையை பற்றி அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது அது 100 தாண்டுகிறது.
நூறு காட்சிகளுக்கு மேல அவங்க என்ன செய்றாங்க பார்க்கிறார்கள். அவைகள் எதையுமே நான் சொல்வதற்கு இல்லை, ஒன்றே ஒன்று மாத்திரம். அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் மக்தஸை அவர்கள் நெருங்கக்கூடிய சமயத்தில் ஒரு கபரை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த கபரிலே சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதுகிட்டு இருக்கிறத அவங்க என்ன செய்றாங்க பார்க்கிறாங்க. அதோடு மாத்திரம் அல்லாமல் சில இடங்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி நாயகமே இந்த இடத்தில் இரண்டு ரக்அத்து நீங்க தொழுங்க என்று அவங்க என்ன செஞ்சாங்க குறிப்பிடுகிறார்கள். அந்த இடங்கள் எல்லாம் என்ன என்று வரும் பொழுது நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி போது இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல இரண்டு ரக்அத்து தொழுதான். அப்ப அந்த மஸ்ஜிது நபவி இல்லை. அதே மாதிரி பெத்லஹோம் என்று சொல்லக்கூடிய பைத்துல் லஹம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம், நல்ல கவனிக்கணும், இதெல்லாம் அகீதா சம்பந்தமான செய்திகள் இதெல்லாம். அந்த இடத்திலே இரண்டு ரக்அத்து தொழுவது, எந்த இடத்திலே தொழுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்திலே இரண்டு ரக்அத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? இறைவனுடைய திருத்தூதர், இறைவனுடைய நேசர், இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர். அவர்கள் பிறந்த இடம் புனிதம் என்பதை அந்த நிகழ்வு காட்டுகிறது. அப்ப நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள், இறை அன்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிறந்த இடங்கள் எல்லாம் புனித இடம் என்பது இங்கே தெளிவாகிறது. இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா, இதுதான் உண்மையான கொள்கையும் கூட. ஆக இன்ஷா அல்லாஹ் கொள்கை விஷயங்களை நாளை நாம் பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, இன்று நாம் சொல்ல வருவது இந்த இரண்டு நிகழ்வுகள். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள், புனிதமான பல இடங்களிலே தொழவும் செய்தாங்க. இந்த இடங்கள்லாம் தொழுங்கன்னாங்க. அதற்கு பிறகு பைத்துல் மக்தஸ் வரும் பொழுது அங்கே எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் அல்லாஹ்வுத்தால ஸ்பெஷலாக அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறாங்கிறத விளங்குறோம். அப்போ அவர்களும் என்ன செய்கிறார்கள், அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே பார்க்கிறாங்க, கபரிலே தொழுது கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். அவர்கள் தொழுததை நான் பார்த்தேன் என்கிறார்கள். அப்ப நாதாக்களாக இருக்கக்கூடியவர்கள், நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கபருக்குள்ளேயும் இபாதத்தை செய்யறாங்க. அவங்க கபருக்குள்ளேயும் வணங்குவாங்க. நமக்கு தான் ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வச்சிருக்கிறான், படுத்தா போதும்ல இருக்கு நமக்கு. ஆனா அவர்களுக்கு அப்படி அல்ல, அவர்கள் அங்கு போயும் அந்த வணக்க வழிபாடுகளிலே இன்பம் கண்டவர்கள், அங்கேயும் அதை தொடருவார்கள். ஹை சங்கைக்குரிய பெருமக்களே, அங்கே எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கும் பொழுது அந்த நபிமார்கள் இப்போ ஒரு தொழுகையை நடத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். தொழுகையை நடத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். இங்க ஒரு கேள்வி எழுகிறது, தொழுகையே அதுக்கு பிறகுதான் கடமையாக போகுது. தொழுகையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்று அல்லாவை தரிசித்த பொழுதுதான் தொழுகையே கடமையாகிறது. இப்ப அங்க தொழுதாங்க இங்க தொழுதாங்கலாம் நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால் தொழுகை கடமையாக்கப்படாத காலம், தொழுகை இருந்தது கடமையாக்கப்படவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய இஸ்லாமியத்தை பிரகடனம் செய்த அந்த காலகட்டத்திலேயே தொழுதாங்க. அவர்களோடு சையதுனா சையதுத்னா கதீஜா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்களும் தொழுதார்கள். அவர்களோடு சையதுனா அலி ரதியல்லாஹு தஆலா அவர்களும் தொழுதார்கள். இதெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது, வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. ஆனால் இந்த ஐவேளை தொழுகை என்று ஒரு நேரம் முறைப்படுத்தப்பட்டு தொழப்படக்கூடிய இந்த தொழுகை தான் அங்கே கடமையாக்கப்பட்டது. சரி, அந்த தொழுகைகள்லாம் எப்படி இருந்தது என்றால் ஏற்கனவே முந்தைய நபிமார்களை தொழுதார்கள் அல்லவா, அந்த தொழுகையினுடைய அடிப்படையில் இருந்தது. இந்த தொழுகையினுடைய அமைப்பு மாற்றப்பட்டது, மேராஜின் போதுதான் என்ன செய்கிறது மாற்றப்பட்டது. அந்த தொழுகை வேறு விதமாக இருந்திருக்கிறது. அந்த தொழுகை என்ன வேறு விதமாக இருந்தது, வேறு விதமாக எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் தனி செய்தி, நீண்ட நெடிய செய்திகள். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறேன், அனைத்தையும் விரித்து பேச முடியாது, குறிப்பிட்ட சில தகவல்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இப்படி தொழுமாறு அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கே கட்டளையிடுகிறான். அங்கே தொழுவதற்காக எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறாங்க. ஜமாத்து நடத்தணும், யார் ஜமாத்து நடத்துறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வயசுல மூத்தவங்க இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த வழியில வந்தவங்க அபி இப்ராஹிம்ங்கறாங்க, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, வயசுல ரொம்ப மூத்த ஆளு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது யார் தொழ வைப்பது என்று பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அங்க விஐபி, மிக முக்கிய விஐபி, விவிஐபி யார் என்று கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்ப உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய விருப்பம் எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எல்லாருக்கும் வாப்பா இல்லையா, எல்லாருக்கும் அத்தாவா இருக்காங்க. ஆகவே அவர்கள் தொழுவதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்ன பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முற்படுத்தப்படுகிறது.
அந்த சமயம் சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், நாயகமே அல்லாஹ் ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்லச் சொல்கிறான். என்ன ஜிப்ரீல்? நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லி எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜமாத் நடத்துவதற்கு, தொழுகை நடத்துவதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க, விருப்பப்பட்டிருக்கிறீங்க. அந்த விருப்பம் அல்லாஹ்வுக்கும் ஓகே தானா? அல்லாஹ் அதை என்ன செய்கிறான், அங்கீகரிக்கிறான். அதே சமயத்தில் அல்லாஹ்விற்கு என்று ஒரு விருப்பம் இருக்கிறது. அது என்ன விருப்பம்? அது நீங்கள் நடத்துவது என்பது, நீங்கள் இமாமத்தாக இருப்பது, நீங்கள் இமாமத்தை செய்வது, நீங்கள் இமாமாக நின்று தொழுகையை எல்லாருக்குமாக வழிநடத்துவதைத்தான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். இருந்த போதிலும் உங்களினுடைய விருப்பத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் சல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு என்று தனியான ஒரு விருப்பம் இல்லை என்றார்கள். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதற்கு மாற்றமாக நான் எதையும் விரும்ப மாட்டேன், அவனின் விருப்பமே என் விருப்பம் என்று சொல்லி கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அந்த தொழுகையை அவர்கள் நடத்தி வைக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அதற்கு பிறகு அவர்களுக்கு மூன்று பானங்கள் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வு. மூன்று பானங்கள், ஒன்று பால், இன்னொன்று தேன், இன்னொன்று மது. மதுன்னா போதை இல்லாதது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து குடிக்கிறாங்க. அப்படி பாலை எடுத்து குடித்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அஹல்தல் ஃபித்ரத, நீங்கள் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள், நீங்கள் இந்த மதுவை தேர்ந்தெடுத்திருப்பீர்களே, ஆனால் உங்களினுடைய சமுதாயம் இந்த மதுவிலேயே மூழ்கி போயிருப்பார்கள், நீங்கள் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். ஆக அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது, இறை தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த வானுலக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதைதான் பான பாலை அருந்தி போயிருக்கிறாங்க, பாலை குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதனால் தான் இன்றும் கூட நம்ம பிரயாணம் போறாதான் நம்ம வீட்டில் என்ன செய்யறாங்க, பாலுக்கு தர்றாங்க. நல்ல பாருங்க, எல்லாமே ஹதீதனுடைய அடிப்படையில் நபி வழிதான். நம் ஊரிலே நம் ஆபாக்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அருள் நபி வழியாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றும் கூட நாம் பயணம் போறதாக இருந்தால் முதல்ல என்ன தர்றாங்க, பால் தர்றாங்க, பால் குடிச்சிட்டு போங்கிறாங்க. பல இடங்கள்ல அது விடுபட்டுகிட்டு இருக்குது, ஆனால் அது இருக்கு, இன்னைக்கு இருக்கு, இல்லாம போகல, இன்னைக்கு இருக்குது. அதை இதை எதற்காக நாம் சொல்லுகிறோம், இனி எல்லா வீடுகளிலும் அது செயல்படுத்தப்படணுங்கிறதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை பயணத்தின் போது அவர்கள் என்ன செய்தார்கள், பாலை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள், முதல் வானத்திற்கு போறாங்க. அங்க பாபுல் ஹஃபலா என்ற ஒரு வாயில், அந்த வாசலுக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கிறார், அந்த வாசலுக்கு ஒரு மலக்கு இருக்கிறாங்க, பாதுகாவலர் இருக்கிறார். அவர்களுடைய பெயர் இஸ்மாயில், அந்த மலக்கினுடைய பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த மலக்குமாருக்கு வந்து, அந்த மலக்கு வந்து இந்த பூமிக்கு இறங்கியதும் இல்லை, அந்த முதல் வானத்தை விட்டு மேலே ஏறியதும் இல்லை. அவங்க மேலே போனதும் கிடையாது, கீழே வந்ததும் இல்லை, அங்கே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே 70,000 தளபதிகள் இருக்கிறாங்க, 70,000 லீடர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அந்த 70,000 லீடர்ஸ்லையும் ஒவ்வொரு லீடருக்கு கீழையும் 100,000 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கணக்கு இது, 70,000 பேர். அந்த 70,000 பேர், 70,000 தளபதிகள், ஒவ்வொரு தளபதிக்கு கீழும் ஒவ்வொரு 100,000 மலக்குமார்கள் பணியாளர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சங்கையான இந்த மலக்கு பூமிக்கு வந்ததும் இல்லை, மேலே போனதும் இல்லை. வரலாற்றில் ஒரே வாழ்க்கையிலே இந்த பூ உலகம் படைக்கப்பட்டதில் ஒரே ஒரு முறை மாத்திரம் கீழே இறங்கியிருக்கிறார்கள், அது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் போது மட்டும். அந்த வஃபாத்தின் போது மட்டுமே அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அத்தனை மலக்குமார்களோடு கீழே வந்துட்டாங்க. 70,000 தளபதிகள், ஒவ்வொரு தளபதிக்கு கீழேயும் இருக்கக்கூடிய 100,000 மலக்குமார்களோடு என்ன செய்திருக்கிறார்கள், கீழே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். முதல் வானம், இரண்டாவது வானத்தில் இருந்த நபிமார்கள், மூணாவது வானத்தில் இருந்த நபிமார்கள் என்று அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டது. எனவே அந்த செய்திகளையும் நான் விடுக்கிறேன். சங்கையானவர்களே, இந்த முதல் வானத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது மலக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போன பொழுது அங்கிருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அதே மாதிரி அவர்கள் வானத்தை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, சலாம் சொல்றாங்க. எல்லாரும் எழுந்து நின்று சலாம் சொல்கிறார்கள். ஒரே ஒரு மலக்கு மட்டும் அவர்கள் எழுந்து சலாம் சொல்லவில்லை. அப்படி சலாம் சொல்லாததின் காரணத்தினால் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவர்கள் அந்த மலக்கை கியாமத்து வரை ஒற்றை காலிலேயே நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஹபீப் வருகிறார் என்று இது சம்பந்தமான வேறு தகவல்களும் இருக்கிறது.
வேறு தகவல்களை நாம் பார்க்க முடிகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள், எப்படி என்றால் மதீனா ஷெரீஃபிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ்லாம் முடிஞ்சு அதுக்கு பிந்திய காலத்தில் மதீனா ஷெரீஃபுக்கு வர்றாங்க. அப்படி மதீனா ஷெரீஃபுக்கு வந்த பொழுது மதீனா ஷெரீஃபிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று வேகமாக வர்றாங்க, மிக விரைந்து அவர்கள் என்ன செய்றாங்க வர்றாங்க. அப்படி வேகமாக வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வேகமாயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பு என்னன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாகிறார்கள் என்று சொன்னால் இவங்களும் வேகமாயிடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, ரொம்ப மனசுல ரொம்ப சங்கடத்தோட இருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, நாயகமே ஒரு சங்கடமான ஒரு விஷயம், என்ன ஜிப்ரயீல், நான் வரும் பொழுது காஃபி என்ற மலை அடிவாரத்திலே ஒரு மலக்கை நான் பார்த்தேன், அந்த மலக்கினுடைய இறக்கை முறிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த மலக்கு லேசான மலக்கல்ல, அந்த மலக்கு பல்லாயிரக்கணக்கான ஏன் பல லட்சக்கணக்கான மலக்குமார்களுக்கு தலைவராக இருந்தவர்கள், அற்புதமான ஒரு மலக், அவ்வளவு தஸ்பீக செய்து கொண்டிருக்கக்கூடிய மலக், அவரை சுற்றி லட்சக்கணக்கான மலக்குமார்கள் தஸ்பீக செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மலக்கையினுடைய இறக்கையை பிடுங்கி ஒரு உடைத்து அல்லாஹ் காஃப் மலை அடிவாரத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். நான் போய் கேட்டேன், நான் அதிர்ந்து போய்விட்டேன். அப்பதான் அவங்கள பார்க்கிறேன், இந்த முறை தான் நான் பார்த்தேன். என்ன என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் நாயகமே உங்கள் சம்பந்தப்பட்டது.